வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். நீங்கள் கேட்டதற்கணுங்க, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் எழுதிய பராபர கண்ணி. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். குணங்குடி மஸ்தான் சாஹிப் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அவருடைய பாடலுக்கு போகலாம். குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் பிறந்தது 1792, இறைவனை அடைந்தது 1838. இவர் ஒரு இஸ்லாமிய தமிழ் அறிஞர்னு எல்லாருக்குமே தெரியும். பல இசை உணர்வுமிக்க பாடல்களை நமக்கு கொடுத்தவர். சித்தர் மரபில் வந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிஞரும் கூட அப்படின்னு நம்ம சொல்லணும். இவருடைய ஊர் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டி. தொண்டியில் பிறந்து இறுதியாக அவர் வாழ்ந்த இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தொண்டியார்பேட்டை பல பெயர்களால் வந்து அழைப்பாங்க. அதனால் இவர் வந்து தொண்டியார் அப்படின்னு கூட வந்து கூப்பிடுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பக்தி உணர்வோடு இருந்தவர், பின்னால் வந்து அந்த பக்தி போதையாக மாறி, அதாவது இறை அனுபவத்தில் ஆழ்ந்து பல இடங்களுக்கும் சென்று தியானம் செய்து நிறைய மலைகளுக்கெல்லாம் போயிருக்கார். அவர் 40 நாட்கள் தவம் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அது வந்து கல்வாத் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வாத்ன்றது யோக நிட்டை அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கழகம் அப்படின்ற ஊர்லேயும் 6 மாத காலங்களில் வந்து தியானம் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி சதுரகிரி மலை, புறாமலை, நாகமலை, ஆனைமலை இந்த மாதிரி பல மலைகளிலும் காடுகளிலும் சென்று நிறைய தவங்களை செய்த ஒரு ஞானி. இவர் வந்து பொதுவாக வந்து மஸ்தான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மஸ்தான் அப்படின்றது ஒரு அரபிக் சொல்லது. மஸ்த் அப்படின்ற அரபிக் சொல்லுக்கு போதை வெறி அப்படின்ற பொருளை சொல்கிறாங்க. அதாவது இறை காதலில் ஆழ்ந்து இறை காதலே போதையாக அந்த வெறி பிடிச்ச நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இறை அனுபவத்தில் மிகவும் ஆழ்ந்து வெறியோடு இருந்தவர். அதனால் அவரை மஸ்தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதனால் ராமநாதபுரம் தொண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குணங்குடியில் பிறந்ததினால் குணங்குடினும் இறை அனுபவத்தில் மிகப்பெரிய ஒரு வெறி பிடித்தவராக அந்த பக்தியில் ஆழ்ந்தவராக இருந்ததினால இவரை மஸ்தான்னும் ரெண்டு பேரும் சேர்த்து தான் குணங்குடி மஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பித்தாங்க. இவர் இறைவனை அடையும் போது இவருக்கு 47 வயது தான் ஆனது அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த 47 ஆண்டுகளுக்குள் இறை அனுபவத்தை பெற்று அதில் முழுமையடைந்து பல பாடல்களை அவர் பாடியிருக்கார். நிராமய கண்ணி, மனோன்மணி கண்ணி, அகத்தீசர் சதகம் இந்த மாதிரி பல நூல்களை பாடியிருந்தாலும் கூட நாம் பார்க்கக்கூடிய இந்த பராபர கண்ணி தான் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெயரை வாங்கி கொடுத்தது. அவருக்கு இந்த பேர்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இருந்தாலும் அவரை நாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு பாடலாக பராபரக்கண்ணி அமைஞ்சிருக்கு. அதனால் பராபரக்கண்ணியில் அமைந்த முதல் 40 பாடல்களை மட்டும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல் பாடல், அண்ட புவனமென்றும் ஆடும் திருக்கூத்தினையான் கண்டு மகிழ்ந்திடவே காட்டாய் பராபரமே என்று பாடுகிறார். அதாவது இறைவன் எங்கும் நிறைந்தவன், அண்டத்திலும் உலகத்திலும் எங்கு நோக்கிலும் நிறைந்திருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறார். அவனுடைய திருக்கூத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு வேண்டும். அதனால் இறைவனே, எனக்கும் மேலானவனே, எல்லா இடத்தில் நிறைந்திருக்கக்கூடியவனே, எனக்கு உன்னுடைய திருக்கூத்தினை காட்டு. நான் மகிழ்ச்சி அடையும்படியாக அந்த திருக்கூத்தினை எனக்கு காட்டியருள வேண்டும் என்று கேட்கிறார். அடுத்து 2வது பாடல், ஆதியாய் ஆண்டவனாய் அக்ததுவாய் நின்ற பெரும் சோதியாய் நின்மலமாய் சூழ்ந்தாய் பராபரமே என்று பாடுகிறார். அதாவது பரம்பொருளாகப்பட்டு இருக்கக்கூடிய இறைவன் இருக்காரே, அவர்தான் முதற் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆதி என்றால் முதல். இந்த உலகத்தை தோற்றுவித்தவனாகவும் உலகத்தின் முதற் பொருளாகவும் இருக்கக்கூடியவன் அந்த ஆதி ஆண்டவனாகிய இறைவன்தான். அவன்தான் எல்லாமாக இருக்கிறான். நாம் என்னெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாமே அதுவதுவாக இருக்கக்கூடியவன் இறைவன்தான். அவன்தான் ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன். அவன்தான் நிர்மல பொருளாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய இருப்பிடத்தை, இறைவனுடைய தோற்றத்தை பற்றி பாடுகிறார். அடுத்தது 3வது பாடல், வேத மறைப்பொருளை வேதாந்தத்து உட்கருவை ஓதி உணையறிந்தார் உண்டோ பராபரமே என்று பாடுகிறார். அதாவது பராபர பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இருக்காரே, அவர் வேதத்தின் பொருளாகவும் அவர் தான் இருக்கார். வேதாந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேதாந்தத்துடைய அடிப்படையாக உட்கருவாகவும் அவர் தான் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை ஓதி அறிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா அப்படின்ற கேள்விக்கு நாமே பதில் தெரிஞ்சுக்கலாம். யாருமே கிடையாது. இறைவனை முழுமையாக அறிந்தவர்கள் யாருமே கிடையாது. அவன்தான் வேதமாகவும் வேதாந்தமாகவும் இருக்கிறான் என்று பாடுகிறார். அடுத்தது 4வது பாடல், அண்ட போனமுடன் ஆகாசம் என்று உசும்பி கொண்டாடும் மெய்ஞான கூத்தே பராபரமே என்று பாடுகிறார். அதாவது அண்ட சராசரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அண்ட சராசரங்களும்
அதற்கும் மேலாக இருக்கக்கூடிய உலகங்களும் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய உலகங்களும் அனைத்து உலகங்களிலும் வசிக்கக்கூடிய அனைவருமே துதித்து கொண்டாடக்கூடிய உண்மையான ஞான கூத்திய ஞான வடிவே நீதான் இறைவன், நீதான் எல்லாமே, எல்லா இடங்களும் நீக்கமர நிறைந்திருப்பவன் நீதான் என்று அந்த இறைவனை பாடுகிறார். அடுத்தது ஐந்தாவது பாடல், நாவார் புகழ்கெட்டா நாயகனே நாதாந்தம் பூவாய் மலர்ந்திருக்க பூத்தாய் பராபரமே என்று பாடுகிறார். அதாவது பராபர பொருளாக இருக்கக்கூடிய இறைவனே, நாக்கினால் புகழ்வதற்கு எட்டாத நாயகனே என்று பாடுகிறார். அதாவது நாம் என்னதான் சொல்லி அவரை புகழ்ந்து பாடினாலும் கூட நம்முடைய புகழ்ச்சிக்கெல்லாம் எட்டாமல் இருக்கக்கூடியவன் அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் தான் என்று பாடுகிறார். அது மட்டும் கிடையாது, நாதாந்த பூவாய் மலர்ந்திருக்கும்படி பூத்திருக்கக்கூடிய இறைவனே என்று பாடுகிறார். நாதாந்தம் அப்படின்ற சொல்லுக்கு நிறைய பொருள் உண்டு. பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் வந்து இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் தத்துவங்களின் எல்லையாகவும் அனைத்தின் எல்லையாகவும் இருந்து கொண்டிருக்கிறான். அவன்தான் ஆக்கப்பொருளாகவும் வாழ வைக்கக்கூடிய பொருளாகவும் அழிக்கக்கூடிய பொருளாகவும் அனைத்துமாகவே அந்த இறைவன் தான் இருந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நாதாந்த பூவாய் மலர்ந்திருக்கக்கூடிய இறைவனே என்று பாடுகிறார். அடுத்தது ஆறாவது பாடல், பேரால் பெரிய பெரும் பொருளே பேதை தனக்கு ஆறார் இருந்தும் பலன் ஆமோ பராபரமே என்று பாடுகிறார். இதனுடைய பொருள் பாருங்கள், பெயர் அளவிலேயே உனக்கு பெரும் புகழ் இருக்கிறது, உன்னுடைய பேரை சொன்னாவே எல்லாருக்குமே வந்து தெரியும், அப்படிப்பட்ட பெரும் பேர் பெற்றவன் நீ. ஆனால் நான் யார்? நான் ஏழை, எனக்கு யார் இருக்காங்க? யாருமே கிடையாது. உன்னை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது. ஏன்னா என்னை சுற்றி யார் வேணால் இருக்கலாம், எனக்கான பலன்களை தரக்கூடியவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் யார் யார் இருந்தாலும் கூட என்ன பிரயோஜனம், எனக்கு நீதான் வேண்டும். ஏன்னா உன்னை அடையக்கூடிய வழியை சொல்லக்கூடியவர்கள் யாருமே கிடையாது, அதனால் யார் இருந்தும் எனக்கு பயனில்லை, நீதான் எல்லாம் நான் உணர்ந்து கொண்டேன் என்று பாடுகிறார். அடுத்தது ஏழாவது பாடல் பாருங்கள், மாறாய நட்கருணை மாவருள் சித்தி திடவே பாராயோ ஐயா பகராய் பராபரமே என்று பாடுகிறார். அதாவது கருணை நிறைந்த இறைவனே பராபரமே, எல்லாம் எனக்கு கிடைக்கும் வகையிலே நீ சித்த அருள் செய்ய வேண்டும். அப்படி எனக்கு அருள் கிடைக்கும்படியான அந்த திருக்கண்ணினை திருப்பார்வையினை நீ என் பக்கம் காட்ட வேண்டும் என்று பாடுகிறார். அதாவது கடவுளை என்ன கொஞ்சம் பாரு, உன்னுடைய பார்வை போதும் நான் சித்தம் அடைய, அதனால் எனக்கு திருநாள் ஒன்று கிடைக்க வேண்டும், கை கூட வேண்டும், அது உன் கண் பார்வையினால் மட்டுமே முடியும், அதற்காக காத்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். அடுத்த பாடல் எட்டாவது பாடல் பாருங்கள், ஆனாலும் உன் பாதம் யாசித்து இருப்பதற்கு தானாய் இறங்கியருள் தாராய் பராபரமே என்று பாடுகிறார். பராபர பொருளாக இருக்கக்கூடிய இறைவனே, எப்படி ஆனாலும் உன்னுடைய திருவடிகளை யாசித்திருப்பதற்கு தானாகவே கிருபை தந்து அருள் செய்ய வேண்டும் என்று பாடுகிறார். அதாவது எனக்கே தோணணும் உன்னுடைய திருவடிகளையே பற்றி கொண்டு இருக்க வேண்டும், உன்னுடைய திருவடி பாதத்தினுடைய தரிசனம் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும், அது தானாகவே எனக்கு தோண்ட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அருளை எனக்கு தந்தருள வேண்டும் என்று பாடுகிறார். அடுத்து ஒன்பதாவது பாடல் பாருங்கள், நாதாந்த மூல நடு வீட்டுக்குள் இருக்கும் மாதவத்தோர்க்கு ஆன மறுவே பராபரமே என்று பாடுகிறார். அதாவது பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனே, நாதாந்த தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த இறை தத்துவத்திற்கு அந்தமாக இருக்கக்கூடியவன் ஆதியாக இருக்கக்கூடியவன் நீதான். அப்படி அந்த மூலனுடைய வீட்டுக்குள்ளே எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடியவனே இறைவனே பராபரமே என்று பாடுகிறார். அடுத்து எழுதுகிறார் பாருங்கள், உடலுக்கு உயிரே என் உள்ளமே உன் பதத்தை கடலும் மலையும் தெரிந்து காணேன் பராபரமே என்று பாடுகிறார். அதாவது பராபர பொருளே, என் உடலுக்கு உயிராக இருக்கக்கூடியவன் நீதான். ஏன்னா உடல் இருந்தும் உயிர் இல்லைன்னா வீண், அதனால் உடலுக்கு உயிராக இருக்கக்கூடியவன், அது மட்டும் கிடையாது என்னுடைய மனமாக இருக்கக்கூடியவனும் நீதான். அப்படிப்பட்ட உன்னை நான் காடு மலை எல்லா இடத்துலையும் தேடி திரிஞ்சு பார்த்தேன், எங்கு தேடினாலும் உன்னுடைய திருப்பாதத்தை காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை என்று பாடுகிறார். அடுத்து பதினோராவது பாடல் பாருங்கள், மாந்திரத்து கெட்டா மறைப்பொருளே மண்ணுயிரே சேர்ந்த எழு தோற்றத்தின் சித்தே பராபரமே என்று பாடுகிறார். அதாவது இங்கே உன்னை அடைவதற்கான வழிகளிலே ஒன்றாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட சர்வ மந்திரங்களுக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு வேத பொருளாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி மந்திரம் கற்றவர்களாக இருக்காங்க இல்லையா, அந்த மந்திரம் கற்ற பிஜங்களாலும் கூட உணர முடியாத வேத பொருளாக இருக்கக்கூடியவன் நீதான். நிலைப்பெற்ற உயிராக இருக்கக்கூடியவன் நீதான். நாங்களாம் நிலையில்லாத உயிர், அப்படி நிலையில்லாத உயிராக இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு பிறவியாக எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அப்படி ஏழு பிறவிகள் ஒருத்தருக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய ஏழு பிறவிகளிலும் நீதான் நிறைந்திருக்கிறாய்,
என்னுடைய சித்தமே பராபரமே என்று பாடுகிறார். அடுத்தது 12வது பாடல் பாருங்கள். தனியனுக்கு ஆதரவு தாரணியில் இல்லாமல் அநியாயம் ஆவது எனக்கு அழகோ பராபரமே என்று பாடுகிறார். அதாவது இறைவனே, நான் இங்கே தனியாக இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு யார் ஆதரவு? யாருமே ஆதரவு இல்லை. அப்படி தனியாக இருக்கிற என்ன நீ தனியாகவே விட்டுட்டு அந்நியப்பட்டு நிற்கிறது உனக்கு அழகா? சொல்லு, எனக்கு யார் ஆதரவு? நீதான் ஆதரவு தர வேண்டும். அப்படி ஆதரவு தர வேண்டிய நீயே விட்டுட்டு தள்ளி நின்று நான் அவதிப்படுவதை பார்ப்பது உனக்கு அழகா என்று இறைவனை பார்த்து கேட்கிறார் குணங்குடியார். அடுத்தது 13வது பாடல். ஓடி திரிந்து அலைந்தும் உன் பாதம் காணாமல் வாடி கலங்குகின்றேன் வாராய் பராபரமே என்று பாடுகிறார். எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சேன், அநேக இடங்களுக்கும் தேடி ஓடி அலைந்தும் கூட உன்னுடைய திருப்பாதத்தை காண முடியவில்லை, அதனால் மனம் கலங்குகிறேன். என் மேலே கருணை இல்லையா உனக்கு? இனியாவது வந்து என்ன இந்த ஏழையை வந்து அழ வைக்காதே, என் முன் எழுந்தருள வேண்டும் என்று பாடுகிறார். அடுத்து 14வது பாடல். தூராதி தூரம் தொலைந்து மதில் உன் பாதம் பாராத பாவத்தில் பயந்தேன் பராபரமே என்று பாடுகிறார். அதாவது தூராதி தூரம், தேசாதி தேசமெல்லாம் ரொம்ப தூரம் நான் நடந்துட்டேன், மைல் கணக்கில் நடந்தாச்சு, ஆனாலும் கூட உன்னுடைய பாதத்தை என்னால் காண முடியவில்லை, உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய காலம் இப்படியே வந்து முடிந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது, அதனால் என் முன்னே தோன்றி எனக்கு அருள் செய்ய வேண்டும் பராபரமே என்று பாடுகிறார். அடுத்து 15வது பாடல். தேட கிடையாத திரவியமே தேன் கடலே ஈடு உனக்கும் உண்டோ இறையே பராபரமே என்று பாடுகிறார். அதாவது தேடி கிடைக்கக்கூடிய திரவியங்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் கூட தேடியும் கிடைக்காத திரவியமாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் நீதான், தேன் கடலாக இருக்கக்கூடியவன் நீதான், உனக்கு ஈடு என்ற உண்டு உண்டா? ஈடு இணையே இல்லாதவன் நீதான் எங்களுடைய இறைவன் பராபரமே என்று பாடுகிறார். அடுத்து 16வது பாடல். அரிய பெரும்பொருளே அன்பாய் ஒரு வார்த்தை பரிபூர்ணமாய் பகராய் பராபரமே என்று பாடுகிறார். அதாவது அரிதினும் அரிதான ஒரு பெரும்பொருளாக இருக்கக்கூடியவன் நீதான், அப்படிப்பட்ட இறைவனாகிய நீ என் மீது அன்பு கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுதல் வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக்கக்கூடிய ஒரு வார்த்தையே பகராய் சொல்லாய் பராபரமே இறைவனே என்று பாடுகிறார். அடுத்து 17வது பாடல் பாருங்கள். எப்பொழுதும் உன் பதத்தில் என் கருத்தை எய்துவதற்கு இப்பொழுதே கைப்பிடித்தால் இறையே பராபரமே என்று பாடுகிறார். அதாவது எப்பொழுதும் உன்னுடைய பாதத்திலே இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. பரம்பொருளே, எந்த காலத்திலும் உன்னுடைய திருவடி எனக்கு நீ தந்தருள வேண்டும், என்னுடைய மனசு உன்னுடைய திருப்பாதத்தை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது, அதனால் என்ன என்னுடைய கையை பிடித்து கொண்டு என்னை உன்னோடே வைத்து கொள்ள வேண்டும் என்று பாடுகிறார். அடுத்தது 18வது பாடல். வாதுக்கு அடர வரும் அம்பரை போல் தோசி மனம் ஏதுக்கு அடர்வது யான் எளியேன் பராபரமே என்று பாடுகிறார். அதாவது என்னுடைய மனசு உன்னைத்தான் பிடித்திருக்கிறது என்று உன் பின்னே அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த வாது செய்வாங்க இல்லையா, அதாவது வீண் வம்புக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வீணாக வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, வம்பு சண்டைக்கு வருவாங்க. அப்படி என்னுடைய மனசு என்னோடே வம்பு சண்டை செய்து கொண்டே இருக்கிறது, நான் எளியவன் இல்லையா, சாதாரணமானவன் இல்லையா, என்னோடு இந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் உருவாக்கி சண்டையிடுவது சரியா, இறைவனே என்னை காத்துருள வேண்டும் என்று பாடுகிறார். அடுத்த 19வது பாடல். கண்ணே மனோன்மணியே கண் பார்வைக்கு எட்டாத விண்ணடங்கா வெட்ட வெளியே பராபரமே என்று பாடுகிறார். என்னுடைய கண்ணாக இருக்கக்கூடியவனே மனோன்மணியே, கண் பார்வைக்கு எட்டக்கூடிய இடத்தில் மட்டும் கிடையாது, கண் பார்வைக்கு எட்டாத தூரத்திலும் வானத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய வெட்ட வெளின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அந்த வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய பராபரமாக இருக்கக்கூடியவன் நீதான் என்று பாடுகிறார். அடுத்து 20வது பாடல். அடங்க அரி தாம்மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பெனக்கு பகராய் பராபரமே என்று பாடுகிறார். அதாவது என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஐந்து விதமான பொறிகள் இருக்கு இல்லையா, அந்த ஐம்பொறிகளையும் கட்டி காப்பது மிக மிக அரிது, ரொம்ப அரிதுனும் அரிதான செயல்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நீ அத்தகைய அருளை எனக்கு தர வேண்டும், அதாவது ஐம்பொறிகளையும் கண் காது மூக்கு செவி என்று இது போன்று சொல்லக்கூடிய ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களையும் கட்டி அடக்கி காக்கக்கூடிய அருளை எனக்கு தர வேண்டும் என்று பாடுகிறார். நண்பர்களே, முதல் 20 பாடல்களுக்கு மட்டும் நம்ம விளக்கம் இந்த பகுதியில் பார்த்துருக்கோம். குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் எழுதிய பராபர கண்ணியிலிருந்து அடுத்த 20 பாடல்களை இன்னொரு காணொலியாக நான் கொடுக்குறேன். பகுதி 2ல இதை பார்த்த எல்லாருமே வந்து மறக்காமல் 2வது பகுதியும் பாருங்கள்.
இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த பாடல்களுக்கான விளக்கங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இன்னும் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்.